நாடகம். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. சைக்கிள் ஓட்டிய சாதான். எழுதியவர்கள் என்.எம். ஃபாரிஸ், சில்மியா மௌசூம் ஆகியோர். இறங்குடா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. என்ன மச்சான் கோபமா? சாதான், ஒரு சைக்கிளாவது வாங்கி கூடா. எப்பவும் பள்ளிக்கூடம் விட்டு உன்னை ஏன் பைசிக்கல்ல கொண்டு வர முடியாது? இதை விட நடந்தே வந்திருக்கலாம். இல்லடா, ஜோக்கா தான் சொன்னேன், சீரியஸ் எடுத்துக்காத. நீ ஜோக்கத்தான் சொன்ன, ஆனா உண்மைதானே? நான் எப்பவுமே நடராஜா தான், எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையே. சொரிடா, நான் சொன்னத மனசுல வச்சுக்காது. விடுபாய், இனிமேல் நான் பைக்ல வரமாட்டேன். ஓகேயா? ஆமா, இவரு பெரிய தோரை, ரோசம் மட்டும் வந்துடும். சைக்கிள் வாங்கிட்டாங்க, சைக்கிள் வாங்கிட்டாங்கன்னு சொல்றேன், யாரு கேக்குறாங்க? என் கஷ்டம் எப்ப முடிய போகுதோ? பிச்சை எடுத்துதான் பொழைக்க வேண்டி வரும் போல இருக்கு. அவருக்கும் பொறுப்பு இல்ல, புரோக்கர் தொழில் என்னத்தை தான் செய்யறாரு. என்ன புலம்புறீங்க? என்ன செய்ய, வாழ்ந்து தானே ஆகணும். பணம் இல்லைன்னா பணம் தான், நான் ஒருத்தி தனியா என்ன செய்ய? இப்படித்தான் சில நேரம் தானா பேசுவாங்க, என்னன்னு கேட்டா ஒண்ணுமில்லன்னு சொல்லுவாங்க. மகன் சாதாத், உடுப்ப மாத்திட்டு வந்து சாப்பிடு, பிறகு கறி சரியில்லை, உப்பு பத்தாது அப்படின்னு சொல்லாது. ஆமா, பள்ளி பள்ளியா வாப்பா மகன் ஹாஜின்னு கேட்டு சம்பாதிச்சு வந்து சமைச்சத நான் சாப்பிடணுமா? நான் கேட்டேனா? இல்ல பசிக்குன்னு தான் சொன்னனா? என்னடா படிச்சு காட்டியா? பாப்பாக்கு தான் பொறுப்பு இல்லைன்னு பார்த்தா நீயும் காலுக்கு காலா வர? பிச்செடுத்து தான் பிழைக்கணுமா? கையேந்தி தான் வாழணுமா? இங்க பாரு, இப்ப உண்ட பிரச்சனை தான் என்ன சொல்லு? சாப்பிடுமனா உண்டு வேணா? என் கூட்டாளி மாறலாம், காரு வேன் மோட்டார் பைக்கில் வராங்க, எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையே. சாப்பாட்டுக்கு வழி பாக்குறதே கஷ்டம், இதுக்குள்ள சைக்கிளா? முதல்ல படிச்சு ஓஎல் எக்ஸாம் பாஸ் பண்ற வழிய பாரு. இனிமே யாரும் எனக்கு சைக்கிள் வாங்கி தர வேணாம், நானே உழைச்சி வாங்கி காட்டுவேன். படிச்சுதான் சைக்கிள் வாங்கணும்னு இல்ல. சதாத், இப்ப சைக்கிள் கதையை விடு, தின்னுட்டு ஹனிஃபா ஆஜியாட கடையில அரிசி ஒரு கிலோ வாங்கிட்டு வாப்பா. என்ன கடனுக்கா? யாரு திருப்பி கொடுப்பா? வா பொடைச்சு கொடுப்பாரா? அதையும் நீங்க தானே கட்டணும், அதுவும் பிச்சை எடுத்து. மனுஷ இல்லாத புரோக்கர் தொழில் செய்யறாரு, புரோக்கர் தொழில். எப்பவாவது வருகிற சல்லி காசை கூட சாரைய கடையெல்லாம் கொடுக்கறாரு. நீ நிலைமை தெரியாம பேசுறியே. ரோட்டு ரோட்டா வீடு வீடா அழையணும்னு எனக்கு என்ன ஆசையா? உண்ட வாப்பா செய்யற புரோக்கர் தொழில ஒழுங்கா செஞ்சா இப்படி எல்லாம் நாளே தேவையில்லையே. நானும் வீட்டுல நிம்மதியா இருப்பேன். நான் மட்டும்தான் நடந்தே சாகுறேன். நான் இந்த குடும்பத்துல பிறந்தத புறக்காமலே இருந்திருக்கல. வெளியே போக வெக்கமா இருக்கு. வாப்பாவன் வாப்பா, மானம் போகுது. என்ன சத்தம்? வாராரு நல்லா ஊத்திக்கிட்டு, பெரிய மனுஷன். என்கிட்ட சண்டை போடாம அவர்கிட்ட சொல்லு, வேலை வேலைக்கு உழைச்சி சாப்பாடு போட சொல்லு, சைக்கிள் வாங்கி தர சொல்லு. என்ன பத்தி பேசுற மாதிரி விளங்குது? எல்லாத்தையும் உடனே செய்திருவாரு. சைக்கிள் தானே, வாங்கிடலாம். இப்படியே சொல்லி சொல்லி இருங்க, ஏமாத்தி பிறக்கிறவங்களுக்கு இது என்ன பெருசா? நீ படிச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்காய், வகுப்புல முதலாம் புள்ள, தொழுக தவற மாட்டாய், சொன்ன வார்த்தை தவறாத புள்ள. இப்ப சைக்கிள் மட்டும்தான் குறை, சைக்கிளும் கிடையாது மண்ணும் கிடையாது. நம்முடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு சதாத், கரண்டும் இல்ல தண்ணியும் இல்ல, இதுக்குள்ள உனக்கு என்ன சைக்கிள் வேண்டி கிடக்கு? அதுக்கு நான் தானே சாகணும். இவ பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம், இவ செஞ்சிருவான். நீங்க எப்ப ஒரு குடும்பஸ்தனா இருந்தீங்க சொல்லுங்க. ஏண்டி ஏண்டி என்னையே ஏத்து பேசுறியா? எனக்குன்னு வந்து பிறந்தானே. ஏன் அவனை திட்டுறீங்க? நீங்க முதல்ல ஒழுங்கா சல்லி தேடுற வழிய பாருங்க, அவன் தானா திருந்திடுவான். ஓடி, நீயும் உண்ட புள்ளையும், அவனுக்கு ரோஷம் இருந்தா
வாங்கிக்க சொல்ற. நான் போறேன். எங்க மக? இங்கேயோ. பெரிய மனுஷன் கோஜிட்டு அது போல. ஏய் நில்லு, விடுமா, வந்த சைக்கிளோட தான் திரும்பி வருவேன். போகாதப்பா, போகாத. முடியாது முடியாது. விடுடி சபினா, எங்க போக போறான்? எங்கேயாவது தூள் அடிக்கிறவன், பாபுல் போடுறவன், கஞ்சா குடிக்கிறவன் வர சொல்லிருப்பான். போனா சாப்பாட்டுக்கு திரும்பி வந்துதானே ஆகணும். கொம்பனி தெருவுல இருந்தப்போ அக்கம் பக்கத்திலேயாவது வேலை செஞ்சிட்டு இருந்தோம். நல்லா படிச்சுட்டு தொழுதுகிட்டு கண்ணு முன்ன இருந்தான். ஆனா நாங்க எப்ப இங்க வந்தோமோ அண்டையிலிருந்து வாப்பாவும் மகனும் எங்க போறாங்க வராங்கன்னே தெரியல. கடைசியில வீடு மட்டும் கை நழுவி போகல, படிப்படியா சந்தோஷமும் போகுது. என்ன திணாவட்டா ஓட்டம் பாரு. இருங்கடா இருங்க, நானும் ஒரு சைக்கிள் வாங்குறேன். யாரா அது? என்ன வேணும்? ஏய் ஏன் சைக்கிளை பிடிச்சு பாக்குற? இல்ல சும்மாதான். சும்மாவா? அவ்வளவு அபூர்வமா பாக்குற. ஆமா, நீ காதலோட மகன் தானே? ஆமா. சைக்கிள் நல்லா இருக்கு. தள்ளிட்டா போற? இத பார்த்து அப்படியா தெரியுது? பைக் கண்டிஷன் நல்லா தானே இருக்கு. அதத்தான் கண் சைக்கிள் ஒட்டிடும். கவனம், நான் பார்த்த உங்க சைக்கிள் என்ன தேஞ்சா போகும். இப்படி ஒரு சைக்கிள் தான் என்னோட கனவு. சைக்கிள் கனவா? அப்புறம் அப்புறம் கார் வாங்க ஆசைப்படுவாங்க, வேன் வாங்க ஆசைப்படுவாங்க, ஏன் மோட்டார் சைக்கிள் வாங்க ஆசைப்படுவாங்க. என்னடா சைக்கிள் வாங்குற கனவு? கிறுக்கு பதிலா இருக்கானே. எனக்கு இவ்வளவுதான் ஆசைப்பட முடியும்? ரொம்ப தகுதி அவ்வளவுதான். சைக்கிள் வாங்கணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாலு பூஸ் முன்னாடி அப்படி பேல்ட்டி அடிச்சு போகணும், உல்லாசமா வானத்துல அப்படி பறக்கிற மாதிரி மெய் மறந்து ஓடணும். ஆட்டோ கூட போக முடியாத தெருவெல்லாம் குறுக்கல மறுக்கல ஓடணும். சிக்னல்ல நிக்கிற பஸ்ஸுக்கு முன்னால அப்படி வந்து ஏதோ ஃபிளைட் வாங்கி ஓட்டுற மாதிரி படம் காட்டுற. என்ன நீங்க சைக்கிள் உங்களுக்கு அவ்வளவு உலகரமா போயிட்டா? செய்தாவது சைக்கிள் வாங்குவன், வாங்கி காட்டுவன். என்ன சொன்ன? சைக்கிள் வாங்கி காட்டுவன். காதர்னானா ஊரை ஏமாதிரி குடிச்சிட்டு தெரியாரு. உமா கையேந்திரதாலதான் கஞ்சி குடிக்கிறீங்க. இப்படி இருக்க எப்படி? எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு சைக்கிள் வேணும். எப்படியாவது வாங்குவேன், அதுக்காக என்னவும் செய்வேன். நீ அப்போ எதுவும் செய்வியா? செய்வேன். இப்போதைக்கு எனக்கு தேவை சைக்கிள். சரி சரி சரி. அப்படின்னா என்கிட்ட ஒரு வேலை இருக்கு. நீ செய்வியோ தெரியல, உன் கிறுக்குத்தனம் நல்லா தானே இருக்கு. ஒரு மாசத்துல சைக்கிள் வாங்கிடலாம். அப்படின்னா சுருக்கமா என்ன வேலைன்னு சொல்லுங்க. கஷ்டமான வேலை இல்ல, 10-15 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களை கவனிச்சுக்கிட்டா போதும். என்ன வேலைன்னு சொல்லாம சுத்தி வளைக்கிறீங்க. சரி, அது எந்த வேலை இருந்தாலும் நான் செய்யறேன். உன்ன மாதிரி ஆக்கள் தான் என்ன மாதிரி ஆக்களுக்கு தேவை. சரி சரி, உள்ளவா. என்ன வேலைன்னு சொல்லுங்க. உள்ள வந்துட்டல, அதுவும் எந்த வேலையும் செய்யலாம்னு துணிஞ்சிட்டார்ல. இனி என்ன வேலை ஏது வேலைன்னு கேட்க கூடாது. வேலை வரும். இங்க இரு, இத பாரு. இது என்ன தெரியுமா? என்ன, ஏன் கதவை போட்டு உடைக்கிறீங்க? சாதா திருக்கானா இங்கதான் இருக்கானான்னு சொன்னாங்களே. நீங்க யாரு? அவங்க உமா. எங்க போனானே தெரியல. இப்ப நேரம் 4 மணி. அப்படின்னா கலெக்ஷனுக்கு போயிருப்பான். ஆமா, அவனுக்கு என்ன வேலை? மேனேஜர், இந்த கம்பெனிக்கே மேனேஜர். தம்பி விளையாடாம சொல்லுப்பா.
என்ன வேலையோ, அவனை நினைச்சா பயமா இருக்குது. படிக்கிற பயலாமே. தப்பான தொழில்னு மத்தவங்க சொல்றாங்க. தப்பான தொழில் இல்ல, மகா தப்பான தொழில். அப்ப நீ? நானும் அதான் செய்யறேன். தப்பான தொழில்னு சொல்ற, அப்ப நீ அதை பண்ணலாமா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? சாதா தானே, அவன் வெளியே போயிருப்பான். சும்மா தோணதனக்காம போறீங்களா? இங்க பாரு, உன்னை பார்த்தா அவன மாதிரியே இருக்கு, அதான் கேட்டேன். இந்தா பாருங்க, நான் கெட்டு போறதுக்குனே வந்திருக்கேன். நான் இங்க இருக்கிறது தப்பு இல்ல. சரி, இது என்ன பார்சல்? சாப்பாடு. சாதாத் வந்தா கொடுத்துரு தம்பி. உம்மா மாதிரி எங்களுக்கு தான் இந்த கஷ்டம் எல்லாம். அவன்ட அப்பாக்கு என்ன கவலை? சைக்கிள் சைக்கிள்னு உசுர வாங்குறான். அந்த மனுஷனுக்கு ஒரு சைக்கிள் வாங்க கொடுக்க முடியாதா? அவனெல்லாம் ஒரு அப்பன். எல்லா அப்பனும் இப்படித்தான். உனக்கு எந்த ஊரு? இவ ஒருத்தி, நான் புத்தளம். ஒருத்தனை கொலை செய்ய வந்திருக்கேன். கொலையா? யார? எங்க வாப்பாவ? வாப்பாவையா? இப்பவும் சொல்றேன், நீயும் என்ன புள்ள மாதிரி தான். என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. புள்ளையில வளர்க்கறதும் வாப்ப மாருக்கு ஏத்துற மாதிரி வாழ்றதும் தான் இங்க உள்ள பொம்பளைகிட்ட கடமை. ஒவ்வொரு பிள்ளையிலும் இப்படி தங்கட பாட்டுக்கு கிளம்பிட்டா அவங்கட எதிர்காலம் என்னப்பா ஆகுறது சொல்லு. ஏன் அழுறீங்க? உங்களுக்கு புரியாதுப்பா, இந்த தோட்டத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் நிம்மதி இல்லாம தான் அலையறாங்க. யாருக்கு புரிய போகுது? அழாதீங்கம்மா, அழாதீங்க. எங்க வாப்பா எங்க இருக்காருன்னு தெரியாது. இதுவரைக்கும் அவரை நான் கண்டதே இல்லை. இப்ப உமாவுக்கு ரொம்பவே முடியாம போயிட்டுது. எப்பவும் வாப்பா பத்தி தான் புலம்புறாங்க. கடைசியா ஒரு தரம் அந்த மனுஷன் பாக்கணுமா? ஒரே ஒரு தரம் படுத்துறாங்க. அதான் உமாவுக்காக அந்த ஆளை தேடி வந்துட்டேன். 15 வருஷமா கண்ணில படாத ஆள் இனியும் எங்க பட போறாரு? இங்க பாரு, கொழும்புல உள்ள தோட்ட குடும்பங்கள்ல இது பெரிய விஷயம் கிடையாது. அது சரி, வாப்பாவ தேடி வந்து நீ ஏன்பா இங்க நிக்கிற? தேடி வந்த இடத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கசம்பாய் கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டேன். சரிப்பா, உனக்கு புத்தி சொல்ற உரிமை எனக்கு இல்ல. நான் வாரேன். முன்னால அந்த சந்தையில திருப்போம், கொஞ்சம் மெதுவா போ. இது வாலிப வயசு, இப்படித்தான் பறக்கணும். இது என்னோட சொந்த சைக்கிள், எப்படி ஓடுது. எதிரவாரவன் செத்தான். யா அல்லா, நீதான் என்ன காப்பாத்தணும். மெதுவாடா, டேய் கவுத்துறாத. அஜான், புலிஸ் வந்துருக்கு. ஏதோ கேஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம ஏரியாவுக்குள்ள. நம்மளே பலவ பண்றாங்களே. ஆமாடா, அவங்கள ஓட்ட காட்டிடுவோம். மெதுவாடா, எங்கட விட்டாய்? வாரனுங்க, இதுக்கு எது. எப்படி நம்ம ஓட்டம்? என்ன இறக்கி விடு, புலிஸ் குளித்தாலும் குப்பைகள் இப்படி ஓட்டுறது? ஒத்த ரோதையில ஓட்டி பாக்க நேரம் ஆயுது. சீக்கிரம் இறங்கு, மெதுவா உள்ள போ. நம்ம வீடுதான், பயப்படாம போ. இதுதான் உன் வீடா? முதல்ல உள்ள போ, அப்புறம் பேசலாம். வாங்க சார், வந்துட்டீங்களா? ஓ, சைக்கிளும் கொண்டுதான் வந்திருக்கீங்களா? கூட வந்திருக்கிற தம்பி யாரு? எங்க வாப்பா. கண்டுக்காத, உள்ள வா. நம்மட வீடுதான், இங்க அப்படிதான். தம்பி, நீங்களாவது சொல்லுங்களேன், நீங்க யாரு? நான் அல்ஜ். அல்ஜா? அப்ப நீங்க வேற நாடா? அம்மா இங்க போயிட்டாங்க. அம்மா கிட்ட இந்த சைக்கிளை காட்டணும். நான் ஒரு மாசத்துக்கு பிறகு இப்பதான் வீட்டுக்கு வரேன். வீட்டுல இல்லாம எங்க போனாங்க? விடுதா, எங்கேயாவது போயிருப்பாங்க. வரும் வரைக்கும் இருப்போம். வெளியே போகுது, அவங்கள தான் இருக்கும். ஆமாடா, தெரியாத மாதிரி நில்லு. கண்டானுங்க சுத்தம். எதற்காவது? யாரு இங்க காதர் சொல்றது? ஓம் சார், வாப்பாதான். ஆடுறாது, வந்து பாருங்க. ஏன் சார்?
காதர் சொல்றது நீதானே? ஆமா சார், நான் தான். அப்படின்னா இவரு இந்த வாப்பாவா? வித்த காணிய இன்ன ஒருத்தனுக்கு திரும்ப விக்கிறது என்ன? இல்ல சார், அப்படி இல்ல சார், நான் அப்படி செய்யறல சார். கள்ள டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கறது அது வேலை செய்யறது. நீதானே அந்த காதர் கொம்பஞ்ச வீதி நேத? ஓ சார், ஏறு ஜீப்ல, ஸ்டேஷன்ல வந்து பேசுறது. நீ வாப்பாவும் உருப்படி இல்லையா? முதல்ல குடிக்கிறது மட்டும்தான், இப்ப இப்படியும் செய்யறாரு போல. என்னடா எங்க வாப்பாட போட்டோ அப்படி பாக்குற? எங்கிட்ட இருக்கிற போட்டோவில் இருக்கிறவரும் இவரே மாதிரிதான் இருக்கு. பாப்பா இருக்கும்டா, அவருக்கு பல முகம். டே இந்த பாரு, எங்க அம்மா தந்த போட்டோ, இதுல இருக்கிறது உங்க வாப்பா தானே? டே இது எங்க வாப்பா, இது எப்படி உனக்கிட்ட? அப்படின்னா தலையே சுற்றுது. தயவு செய்து உமாகிட்ட சொல்லிடாத, இது தெரிஞ்சா இருக்கிற நிம்மதி இல்லாம போயிடும். எங்கடா எங்கடா போற? நான் போறேன்டா. உங்க புருஷன் மூத்தா போயிட்டாருன்னு எங்க அம்மாக்கு சொல்லணும். இப்படிப்பட்ட ஒருத்தரை எங்க அம்மா பாக்குறதுக்கு பாக்காமலே இருந்துட்டும். டே நாம நம்ம பாதையை மாத்திக்குவோம், இல்ல அவருடைய முடிவு தான் நமக்கும். நம்ம நல்லவங்களா இருந்தா பல பேர் நிம்மதியா இருப்பாங்க. இது கொழும்பு தோட்டங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம் இளைஞனும் எடுக்க வேண்டிய முடிவுடா. நான் வாரன். சைக்கிள் ஓட்டிய சாதார் என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர்கள் என் எம் ஃபாரிஸ், சில்வியா மௌசூம் ஆகியோர். இந்நாடகத்தில் பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கே சந்திரசேகரன், புர்கான் வி இஃப்திகார், அஷ்ரப் ஷிஹாப்தீன், ஏ எல் ஜபீர், ஷாக்கிர் முகமது, கிண்ணியா பஷீர் அலி, என் எம் ஃபாரிஸ் ஆகியோர். தயாரிப்பு MC ரஸ்மின். தயாரிப்பு உதவி அஸ்ஜயின் வாஹித், முகமது அஸ்வர் ஆகியோர். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி.